அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு கலிபாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கறியும் சோறுமா பாய் வீட்டு பக்ரீத் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாதிரி கறியும் சோறுமா பாய் வீட்டு பக்ரீத் பிரியாணி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் கேஸ் அடுப்பு தான் பற்ற வச்சுருக்கேன், அதில் பாத்திரத்தை வச்சுருக்கேன். அதில் 250 மில்லி ரீஃபண்ட் ஆயில் ஊற்றுறேன், ஒரு 250 கிராம் நெய்யும் ஊற்றுறேன். 250 கிராமில் நான் பாதி தான் ஊற்றிருக்கேன், நிறையா ஊற்றலை. அப்புறம் 1/2 கிலோ வெங்காயம் இருக்கும், அதை நல்லா கட் பண்ணி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டிருக்கேன். அதே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறது தான் இதில் முக்கியமான விஷயம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இந்த பிரியாணிக்கு 1-2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், துளசி அரிசி எடுத்திருக்கேன், 2 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா நெய் எண்ணெய் கலந்து வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. நான் லாஸ்ட்டில் கொஞ்சம் எண்ணெயே ஊற்றலான்னு வச்சுருக்கேன். நீங்கள் லாஸ்ட்டில் ஊற்றுறது பிடிக்காது அப்படின்னா முன்னாடியே 250 கிராம் நெய்யையும் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும், வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம வதங்கணும், கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ வந்து இஞ்சி வந்து ஒரு 200 கிராம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அடுத்தது பூண்டு ஒரு 400 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உரித்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அந்த தக்காளியும் இதில் நான் போட்டுக்கிறேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம புதினா வந்து ஒரு 1/2 கை போட்டிருக்கேன், மல்லித்தலை ஒரு கை போட்டிருக்கேன். ஒரு கை நம்ம ஒரு முட்டி ஒரு கை ஃபுல்லாக பிடிச்சி எடுப்போம்ல, அந்த அளவு போட்டிருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கறி மசாலா 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கறி மசாலா நம்ம கறி அதிகமாக போடுறதுனால கறி மசாலா போட்டிருக்கேன். இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, கறி மசாலா இல்லாமல் கூட சமைக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ நான் கறியை ஆட் பண்ணிக்கிறேன். கறி வந்து 1/4 கிலோ கறி இருக்கும். மட்டன் ஆடு இருக்கிறதுனால மட்டன் அதிகமாக இருந்துச்சு. இந்த மாதிரி பக்ரீத் நேரத்தில் தான் நம்ம நிறைய மட்டன் சமைப்போம், அதனால் தான் கறியும் சோறுமா அப்படின்னு சொல்கிறது, மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நல்லா கறியை நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு கறி வேகிறதுக்கு உப்பு போட்டுக்கிறேன். ஒரு பேக்கெட் 10 ரூபா பேக்கெட் 1 பேக்கெட் தயிர் நான் போட்டுக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கறி வந்து நம்ம கடையில் வாங்கின கறி அப்படின்னா மட்டன் வாங்கணும் அப்படின்னா சட்டிலே வெந்துடும் கேஸுக்கு, நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து அளவு சரியாக தெரியாமல் போயிடும். இது வந்து கடையில் இதில் வீட்டில் அறுத்த ஆடு அப்படின்றதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் அதை நான் வந்து குக்கரில் வேக வச்சுக்கிறேன். நான் எல்லாம் வதக்குனதுக்கப்புறமா அந்த 1 பங்கு அளவு தண்ணி நான் ஊற்றிருக்கேன், அதிலே வச்சு அப்படியே வேக வைக்கலான்னு பார்த்தா வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நான் எடுத்து கறி எடுத்து குக்கரில் வேக வச்சுக்கிட்டேன். வேக வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வேக வச்சதுக்கப்புறமா அந்த தண்ணி அளவு கறியோட கறி வேக வச்ச தண்ணியோட அளவு நான் கலந்து போட்டுட்டு கறி அதில் போட்டுட்டு 1 பங்கு தண்ணி ஊற்றிருக்கேன். மீதி கறி வேக வச்ச தண்ணி இருக்குது, அந்த தண்ணியோடு சேர்த்து நான் மீதி தண்ணியும் 1 பங்கு தண்ணியை நான் போட்டுக்கிறேன். 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணி நம்ம ஊற்றணும் அளவு, அதுதான் அளவு சரியான அளவு. பாருங்கள், நல்லா கறி வெந்துருச்சு. அந்த கறி வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதில் நான் சேர்த்து 2 பங்கு அளவாக தண்ணி, 2வது பங்கு தண்ணியை இப்போ நான் ஊற்ற போகிறேன். அதனால தான் கலர் தண்ணி கலர் அப்படி இருக்குது. கறி வேக வச்ச தண்ணியோட கலந்து 2 பங்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம அளந்து எடுத்துக்கணும். இப்போ ஒல தண்ணி ஊற்றியாச்சு, அதுக்கு தேவையான அளவு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு நான் போட்டதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். லைட்டாக உப்பு கரிச்சிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி செஞ்சு வச்சுருக்கேன், அதுலேருந்து 1/2 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரிசியை போட வேண்டியதுதான். துளசி அரிசி நான் 2 கிலோ வந்து தாளிக்கிறதுக்கு வதக்கிறதுக்கெலாம் முன்னாடி நான் கழுவிட்டு ஊற வச்சுட்டு தான் வதக்க ஆரம்பித்தேன். அந்த அரிசியை இப்போ நான் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக நல்லா வடிச்சுட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நான் எடுத்து அரிசியை போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். விறகடுப்பாக இருந்துச்சுன்னா இந்நேரம் சீக்கிரமாக நம்மளுக்கு கறியும் வெந்துடும், சட்டிலே வெந்துடும். கேஸுன்றதுனால வேகிறது வெந்துடும் சீக்கிரமாக, ஆனால் தண்ணி அளவு தெரியாமல் போயிடும். அதுக்காக தான் இப்போ நான் வந்து 2 எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதை 2 எலுமிச்சம்பழம் சாறை நான் இதில் ஊற்றிக்கிறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ வந்து சாதம் கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும், பதம் பார்த்துக்கணும். முக்கால்வாசி வெந்திருக்கணும், அரிசி முக்கால்வாசி வெந்திருக்கணும். ஃபுல்லாக வெந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு தம்மு கொடுக்குறப்ப குழஞ்சி போயிடும். அரிசியாக இருக்கிற முக்கால்வாசி வெந்து கால்வாசி இருக்கிற மாதிரி இருந்தால் கூட நம்மளுக்கு சரியாக இருக்கும். இந்த அளவு தண்ணி இல்லாமல் இருக்கணும். நம்ம கரண்டி வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஒரு சொட்டு சொட்டலாம், அதுக்கு மேலே சொட்டக்கூடாது. இப்போ நம்ம தம்முக்கு வைக்க போகிறோம். நல்லா எல்லா இடமும் சமப்படுத்தி விட்டுட்டு, சாதம்லாம் எல்லா இடமும் சமப்படுத்தி விட்டுட்டு இப்போ மூடியை போட்டுடலாம். மூடியை போட்டுட்டு எடுத்துட்டு கேஸில் வைக்கிறோம் அப்படின்றனால நம்ம எடுத்துட்டு அடியில் ஒரு தவாவை வச்சுக்கலாம். அடுப்பை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் பண்ணிக்கலாம். ரொம்ப லோ ஃப்ளேமில் பண்ணிவிட்டு ஒரு தவாவை வச்சுக்கணும். வேஸ்ட்டு தவா ஏதாவது வச்சுருப்போம்ல, நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு வச்சுருப்போம், இல்லைன்னா வேஸ்ட்டாக வச்சுருப்போம். அந்த மாதிரி தவா வச்சுட்டு அடுப்பு வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வைக்கணும். வெயிட்டு நான் தண்ணியை தான் வச்சுருக்கேன். இங்கே நம்ம தண்ணி வைக்கலாம், இல்லைன்னா நெருப்பு வைக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா ஒரு கல்லாவது வெயிட்டான கல் எடுத்து வைக்கலாம். நம்மளுக்கு நல்லா தம் ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே தம்முக்கு நம்ம வச்சிடணும். இப்போ நான் வச்சாச்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. 10 minutes later. இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாதம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். பிரியாணி கறியும் சோறுமா பாய் விட்டு பிரியாணி பக்ரீத் பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களும். இப்போ நம்ம நல்லா கிளறி விடலாம். அடியிலேருந்து நல்லா கிளறி விடணும். நடுவில் கொதற மாதிரி கிளறக்கூடாது, அரிசி உடஞ்சி போயிடும், சாதம் உடையும். அதுக்காக தான் சைட்லேருந்து இந்த மாதிரி பாருங்கள் ஒவ்வொரு சைடாக இந்த மாதிரி கிளறி எடுத்து விடணும். இப்போ எங்கள் பையனை நெய் ஊற்ற சொல்லியிருக்கேன். மீதி வச்சுருந்த நெய்யை நான் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஊற்றுனா ரொம்ப வாசமாக இருக்கும், அதுக்காக தான் நாங்கள் லாஸ்ட்டில் ஊற்றுவேன். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ஃபுல் நெய்யையும் ஃபஸ்ட்டே நீங்கள் ஊற்றி நீங்கள் தாளித்து வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். அதுவும் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஊற்றுறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். பாருங்கள் இப்போ எல்லாம் ஊற்றியாச்சு, கிளறி விட்டாச்சு. இப்போ கேமராவை கிட்டக்க காட்டணும் அப்படின்றதுக்காக எங்கள் பையன் நான் கிளறுறேம்மான்னு சொன்னான். சரி நீ கிளறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிளற விட்டுட்டு நான் வீடியோ பிடிச்சிட்ருக்கேன். பாருங்கள் சூப்பரான பிரியாணி, பக்ரீத் பிரியாணி, மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதும் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கிளறப்ப மட்டும் பார்த்து கிளறணும், அடியில் விட்டு கிளறணும். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான், நம்ம எடுத்து பரிமாற வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.